அனைவருக்கும் வணக்கம். நம்ம 9th செகண்ட் லெசன் சாரி செகண்ட் வால்யூம் சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் வெப்பம் பார்க்க போகிறோம். அறிமுகம். நம்மை சுற்றி எல்லா பொருட்களும் மூலக்கூறுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த மூலக்கூறுகள் இயக்கத்தில் இருப்பதால் இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். ஒவ்வொரு மூலக்கூறும் அதனை சுற்றி இருக்கும் மற்ற மூலக்கூறுகளோடு ஏற்படும் ஈர்ப்பு விசையினால் நிலை ஆற்றலை பெற்றிருக்கும். இயக்க ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல் ஆகியவற்றின் கூட்டுத்தொகையே மூலக்கூறுகளின் அக ஆற்றல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள்களுக்குள்ளே வந்து நிலை ஆற்றலும் இயக்க ஆற்றலும் இருக்கும். இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை தான் அக ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. சூடான பொருட்களில் மூலக்கூறுகளின் அக ஆற்றல் அதிகமாகவும் குளிர்ந்த பொருட்களில் இந்த அக ஆற்றல் குறைவாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அக ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து வெளிப்படும் போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. அதாவது அக ஆற்றல் வெளிப்படுறது தான் வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. திடப்பொருள்களை விட திரவப்பொருட்கள் அதிகமாக விரிவடையும். ஆனாலும் வாயு பொருட்கள் இவை இரண்டையும் விட அதிகமாக விரிவடையும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சதா? வெப்பநிலை மாற்றம். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது அந்த பொருளில் உள்ள மூலக்கூறின் இயக்க ஆற்றல் அதிகரிக்கின்றன. மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அந்த பொருளை குளிர்விக்கும் போது அது வெப்ப ஆற்றல் வெளியேறி அதன் வெப்பநிலை குறைகிறது. நிலை மாற்றம். பனிக்கட்டி வெப்பப்படுத்தும் போது அது நீராக மாறுகிறது. மேலும் வெப்பப்படுத்தினால் நீராவியாக மாறுகிறது. ஆகவே திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவ பொருளாக மாறுகிறது. மேலும் வெப்பப்படுத்தும் போது அது வாயு நிலைக்கு மாறுகிறது. சரி, வெப்பநிலை குறைக்கும் போது தலைகீழ் மாற்றம் ஏற்படுகிறது. அதாவது அந்த திரவம் வந்து பனிக்கட்டி நீர் வாயு அதோட நிலையில் மாறுறதுனால தான் இதை வந்து நிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதியியல் மாற்றம். வேதிவினைகள் தொடங்குவதற்கு வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது. அதுபோல வேதிவினைகளின் வேகத்தையும் வெப்ப ஆற்றலை முடிவு செய்கிறது. வெப்பம் பரவுதல். ஒரு பொருளில் இருக்கும் வெப்பமானது அதே இடத்தில் தங்கி இருக்காது. அதிக வெப்பத்தில் இருக்கும் பொருட்கள் வெப்பத்தை இழந்து குளிர்வடையும். அதுபோல குளிர்ந்த பொருட்கள் சுற்றுப்புறத்தில் இருந்து வெப்பத்தை பெற்று வெப்பமடையும். அதாவது சில நேரங்களில் நாய் தனது நாக்கை வெளியே தொங்கவிட்டு கொண்டே சுவாசிப்பதை பார்த்திருப்பீர்கள். அப்படி சுவாசிக்கும் போது அதன் நாக்கிலிருந்து ஈரப்பதம் திரவமாக மாறி பின் ஆவியாகிவிடும். அதாவது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு போகிறதுக்கு வந்து வெப்ப ஆற்றல் நாயின் நாக்கிலிருந்து பெறப்படுகிறது. இவ்வாறு நாய் தன் நாக்கில் இருக்கும் தன் வெப்பத்தை வெளியேற்றி தன்னை குளிர்வித்துக் கொள்கிறது. அதாவது வெப்பமானது மூன்று வழிகளில் பரவுகிறதுன்னு சொல்கிறாங்க. வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு. மூன்று முறைகள். அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள்களிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் எனப்படும். அதாவது மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பம் பரவும் நிகழ்வு வந்து வெப்ப கடத்தல் எனப்படும். அதில் அன்றாட வாழ்க்கையில் வெப்ப கடத்தலை பற்றி சொல்கிறாங்க. உலோகங்கள் வந்து மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனால் வந்து அலுமினிய பாத்திரங்கள் வந்து சமையல் செய்ய பயன்படுத்துன்றாங்க. பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால் வந்து வெப்பநிலை மாநில பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. நாம் குளிர்காலங்களில் கம்பளி ஆடைகளை உடுத்துகிறோம். கம்பளி ஒரு அறுதிர் கடத்தி, அதாவது வெப்ப கடத்தா பொருள் அப்படின்ற சொல்கிறாங்க. எனவே உடலின் வெப்பத்தை வெளிப்புறத்திற்கு கடத்தாமல் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எஸ்கிமோக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பனிக்கட்டி மற்றும் காரிபோ என்ற ஒரு வகை மான்களின் மென்மையான மயிர்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தங்கள் படுக்கைகளை செய்து கொள்வர். இந்த படுக்கைகள் அவர்கள் கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. பனிக்கட்டி மற்றும் காரிபோ, காரிபோன்னு சொல்லக்கூடிய அந்த மான்களின் மென்மையான மயிர்கள் பயன்படுத்துகிறாங்க. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெப்ப கடத்தலை பற்றி சொல்லியிருக்காங்க.
வெப்பநிலை வேறுபாடுள்ள பொருள்களுக்கு இடையே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொருளின் பரப்பு அதிகரிக்கும் அதிகமாகும் போது வெப்ப கடத்தல் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள் ஆகும். திரவம் மற்றும் வாயுக்கள் குறைவாக வெப்பத்தை கடத்தும் சொல்கிறாங்க. வெப்ப கடத்தல் ஒரு மெதுவான செயல்முறை. அது திரவம் மற்றும் வாயு பார்த்திங்கன்னா குறைவாக வெப்பத்தை கடத்தும்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணாடி குவளையில் சிறிதளவு தண்ணீர் எடுத்து அதில் ஒரு சில பொட்டாசியம் பெர்மாங்கனேட் படிகங்களை போடுங்கள். குவளையின் அடிப்பாகத்தை வெப்பப்படுத்தும் போது ஊதா நிற கோடுகளோடு நீர் வெளிப்புறமாக மேலெழும்புவதை காணலாம். அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அடியில் போட்டு குவளையின் அடிப்பக்கமாக வெப்பப்படுத்தினா ஹீட் பண்ணோன்னா இது வந்து ஊதா நிறமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஊதா நிறமாக மாறி வெளிப்புறம் மேலெழுவதை காணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்பச்சலனம், சரி வெப்பச்சலனத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த பாக்ஸில் இருக்குது, அந்த ஊதா நிறமாக வெளியேறி அந்த வெப்பச்சலனத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து வெப்பச்சலனத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுகிறது அப்படின்றாங்க. அங்கே வந்து மூலக்கூறுகள் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெப்ப கடத்தலில் இதில் வந்து உண்மையான இயக்கத்தினால் வெப்பம் பரவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை வெப்பச்சலனம் எனலாம். அதாவது மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம் தான் சொல்கிறாங்க, அதான் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பலூன்களின் அடிப்பகுதியில் இருக்கும் காற்று மூலக்கூறுகள் வெப்பமடைந்து மேல் நோக்கி நகரத் தொடங்கும். இதனால் சூடான காற்று பலூனின் உள்ளே நிரம்புகிறது. அடர்த்தி குறைந்து சூடான காற்றினால் பலூன் மேல் நோக்கி பறக்கிறது. இதான் வந்து சூடான காற்று பலூன் சொல்கிறாங்க. பேராசூட் வேறுவல. நிலக்காற்றும் கடல் காற்றும், அதாவது பகல் நேரங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட அதிகமாக சூடாகிறது. அதனால் நிலப்பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எழும்புகிறது. கடல் பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசுகிறது. இதனால் பகல் நேரங்களில் காற்று கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி வீசுகிறது. இதனை கடல் காற்று என்கிறோம். அதாவது பகல் நேரங்களில் நிலத்தில் இருக்க காற்று சூடாகி விரிவடைந்துடுது. இதனால் கடலில் இருக்க காற்று வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுனால கடல் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் நிலப்பரப்பு கடல் நீரை விட விரைவில் குளிர்வடைகிறது. கடல் பரப்பில் உள்ள சூடான காற்று மேலே எழும்ப நிலப்பரப்பிலிருந்து குளிர்ந்த காற்று கடல் பகுதி நோக்கி வீசுகிறது. இதனால் இரவு நேரங்களில் காற்று நிலத்திலிருந்து கடல் நோக்கி வீசுகிறது. இதனை நிலக்காற்று என்கிறோம். வெப்பச்சலனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க, கடல் காற்றும் நிலக்காற்றும் எக்ஸாம்பிள். அடுத்து காற்று ஓட்டம். காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும். சூடான காற்று மேலெழும்பி செல்வதால் இங்கு குறைந்த அழுத்தம் உருவாகிறது. ஆகவே குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி நகர்கிறது. இதுவே காற்றோட்டத்தை உருவாக்குகிறது. புகைப்போக்கிகள். சமையல் அறைகளிலும் தொழிற்சாலைகளிலும் உயரமான புகைப்போக்கிகள் வைத்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். சூடான காற்று அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளிமண்டலத்திற்குள் சென்று விடுகிறது. மின் விளக்கு அல்லது மின் விசிறி ஆகியவற்றின் மேற்பகுதியில் இருக்கும் சுவர் அல்லது கூரையில் கருப்பு கரை படிந்திருப்பதை பார்த்திருப்பீர்கள். வெப்பச்சலனத்தின் காரணமாக மின் விளக்கு அல்லது மின் விசிறியில் இருந்து மேலே செல்லும் வெப்ப காற்று கலந்திருக்கும் தூசியினால் தான் இக்கரை ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வெப்ப கதிர்வீச்சு. மூணாவது, எந்த ஒரு பருப்பொருள்களின் உதவியும் இன்றி, இதுதான் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பருப்பொருள்களின் உதவியுமின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதை நாம் வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம். இந்த முறையில் சூடான பொருள்களிலிருந்து வெப்பமானது அலைகளாக எல்லா திசைகளிலும் பரவுகிறது. அது வெப்பம் வந்து அலைகளாக எல்லா திசையிலும் பரவுதுன்னு சொல்கிறாங்க. வெப்ப கதிர்வீச்சு நடைபெற பருப்பொருட்கள் தேவையில்லை. இதனால் வெற்றிடத்தில் கூட வெப்ப கதிர்வீச்சு நடைபெறும்னு சொல்கிறாங்க. வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் நிலையை வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம்.
அங்கே வந்து அலைகளாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படி மேலே போய் மின்காந்த அலைகளாக பரவும் சொல்லியிருக்காங்க. ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும் எல்லா பொருள்களிலிருந்தும் வெப்ப கதிர்வீச்சு ஏற்படும் அப்படின்னு சொல்லி, இது இம்பார்ட்டன்ட். ஜீரோ கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமாக இருக்கும், 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொன்னால் அது ஈக்குவல் ஆகாது, கெல்வின் தான் கரெக்டாக இருக்கும். அன்றாட வாழ்வில் வெப்ப கதிர்வீச்சு கொடுத்துருக்காங்க. வெள்ளை நிறம் சார்ந்த ஆடைகளை சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள், எனவே கோடை காலங்களில் அவை நம் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க பயன்படும். சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணத்தை பூசியிருப்பார்கள். கருப்பு நிறமானது அதிக கதிர்வீச்சினை உட்கவரும். விமானத்தின் புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். இதனால் சூரியனிலிருந்து விமானத்தின் மீது விழும் கதிர்வீச்சின் பெரும்பகுதியானது பிரதிபலிக்கப்படுகிறது. வெப்பநிலை பற்றிய கருத்து. ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியான அளவைத்தான் நாம் வெப்பநிலை என்கிறோம். வெப்பநிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. வெப்பத்தோட அந்த வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை தான் நம்ம வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலையின் அலகு பார்த்திங்கன்னா எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும். தினசரி பயன்பாட்டில் வந்து நம்ம செல்சியஸ் என்றதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நீ வந்து வெப்பநிலை அளவீடுகள்னு சொல்லிட்டு வெப்பநிலை மானியை கொடுத்து ஃபாரன்ஹீட், செல்சியஸ், கெல்வின் சொல்லி அந்த டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது பார்க்குறப்போ நல்லா மெமரியில் நிற்கும். நல்லா தனிச்சுழி வெப்பநிலை, நீரின் உறைநிலை, நீரின் கொதிநிலைன்னு மூணாக பிரித்து மூணு டெம்பரேச்சரையும் கொடுத்துருக்காங்க. தனிச்சுழி வெப்பநிலையில் வந்து 0 கெல்வின், இதான் எல்லாத்தையும் தெரிஞ்ச 0 கெல்வின்னாலே அது தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். அதுக்கு ஈக்குவல் பார்த்திங்கன்னா -273 டிகிரி செல்சியஸ், அது ஃபாரன்ஹீட் பார்த்தோன்னா -460 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரின் உறைநிலையில் வந்து 0 டிகிரி வந்து செல்சியஸ் தான், 0 டிகிரியில் இருக்கும். கெல்வின் பார்த்தீங்கன்னா 273.15 கெல்வின், அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிரும். இது ஃபாரன்ஹீட், 32 ஃபாரன்ஹீட். கொதிநிலை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது 100 டிகிரி செல்சியஸ். அதுவே இந்த கெல்வினில் ஆட் பண்ணிட்டோன்னா 273 கூட 373 ஆகிரும். ஃபாரன்ஹீட் பார்த்திங்கன்னா 212. அவரோட பார்த்துக்கோங்க. ஃபாரன்ஹீட் அளவீடு. ஃபாரன்ஹீட் அளவீட்டில் 32 ஃபாரன்ஹீட் உறைநிலை புள்ளியாகவும் 212 ஃபாரன்ஹீட் ஆவியாதல் புள்ளியாகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள 180 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைவெளி வந்து 180 பகுதியெல்லாம் பிரிச்சுருக்காங்க. அதாவது இந்த ஃபாரன்ஹீட்டை பற்றி கொடுத்து சொல்கிறாங்க. 212 ஃபாரன்ஹீட் வந்து கொதிநிலையாகவும் 32 ஃபாரன்ஹீட் வந்து நீரின் உறைநிலையாகவும் இருக்குது. இதுக்கு ரெண்டையில் பார்த்தீங்கன்னா 212 32 கழிச்சிட்டிங்கன்னா 180, அந்த இடைவெளியை கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்சியஸ் அளவீட்டை ஃபாரன்ஹீட் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு அப்படின்னு சொல்லி F=9/5C+32 கொடுத்துருக்காங்க. ஃபாரன்ஹீட்டை வந்து நீங்கள் செல்சியஸ் அளவீடாக மாற்றணும் அப்படின்னா C=5/9F-32. அதாவது இந்த 32 அப்படின்றது வந்து நீரினோட உறைநிலை. இதில் வந்து 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபாரன்ஹீட்டில் வந்து 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த 32 டிகிரி அந்த ஃபாரன்ஹீட்டை தான் செல்சியஸோட ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டை தான் அப்புறம் வந்து 9/5 அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5/9 சம் செய்கிறப்போ பார்க்கலாம். கெல்வின் அளவீடு தனித்த அளவீடுன்னு சொல்கிறாங்க. நீரின் உண்மை புள்ளியிலிருந்து 1/273.15 ஒரு கெல்வின் ஆகும். 1/273.15 இதான் வந்து கெல்வின் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு கெல்வின் சொல்கிறாங்க. செல்சியஸ் அளவீட்டை கெல்வின் அளவீடாக மாற்றுவதற்கு உதவும் சமன்பாடு. நீங்கள் செல்சியஸ் வந்து கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ 273.15 வந்து இன்க்ரீஸ் பண்ணால் போதும் செல்சியஸ் கூட. கெல்வின் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்றணும்னா அதை மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். நல்லா தனிச்சுழி வெப்பநிலை. ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்று பொருள். அதாவது ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியல் சுழியாக மாறும் வெப்பநிலைக்கு தனிச்சுழி வெப்பநிலை என்று பொருள்.
அனைத்து வகையான வாயுக்களின் அழுத்தமும் -273.15 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுழியாகிவிடும். இதனைத்தான் தனிச்சில் வெப்பநிலை அல்லது 0 கெல்வின் என அழைக்கிறோம். அந்த வெப்பநிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்பநிலை மாநில கொடுத்தா தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் பெருசாக கொடுக்கல. சம்மு கொடுத்துருக்காங்க, வெப்பநிலை அளவீட்டை மாற்றுங்க. 25 டிகிரி செல்சியஸ் வந்து கெல்வின் அளவீட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. 200 கெல்வின் வந்து செல்சியஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது செல்சியஸ் வந்து கெல்வினாகவும் கெல்வினை வந்து செல்சியஸாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்த ஃபார்முலா தான், அதாவது 273.15 நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா வந்து கெல்வினாக மாறிடும் செல்சியஸ். அதான் ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்டில் வந்து டிகிரி செல்சியஸை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கெல்வின் செல்சியஸாக மாறிடும். சாரி, அவ்வளோ பார்த்துக்கோங்க. அந்த 273 ப்ளஸ் பண்ணால் கெல்வின், மைனஸ் பண்ணால் செல்சியஸ் கிடைக்கும் நமக்கு. செகண்டு வெப்பநிலை வீட்டம், அதாவது டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன் ஹீட்டுக்கும் ஃபாரன் ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே 35 டிகிரி, இங்கே 14 டிகிரி. சம்மில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. 35 கொடுத்துட்டு இங்கே 25 சொல்லி எடுத்துகிட்ருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த 9 பை 5 தான் வந்து 1.8 சொல்லி மாற்றிட்டாங்க. அது கூட இந்த +32 ஆட் பண்ணிவிட்டு இன்டூ அந்த கொடுத்துருக்க டிகிரியை வந்து செல்சியஸ் வந்து மல்டிப்புள் பண்ணால் ஆன்சர் வந்து ஃபாரின் கிட்டாக கிடச்சிடும். ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அந்த 5 பை 9 வரும், அதனால் 1 பை 1.8 அப்படின்றத இது வந்து பையில் கொடுத்துருவாங்க. 1.8 வந்து பையில் கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா ஈஸி. தன் வெப்ப ஏற்புத்திறன், பொதுவாக வெப்பத்தை வெளியிடும் அல்லது உட்கவரும் பண்பு 3 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. பொருளின் நிறை, பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு, பொருளின் தன்மை. அதை பற்றி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு உற்றுநோக்கல் வந்து பொருளின் நிறையை பற்றி. பொருள் உட்கவரும் வெப்பமானது அதன் நிறையை பொறுத்து அமையும். கியூ என்பது உட்கவரும் வெப்பமாகவும் என் என்பது பொருளின் நிறையாகவும் எடுத்துக்கொண்டால் கியூ ப்ரொபோஷனல் டு எம், அதாவது நேர்த்தகவில் அமையும் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருளில் ஏற்படும் வெப்பநிலை வேறுபாடு, அந்த வெப்பநிலை வேறுபாட்டை தான் கொடுத்துருக்காங்க. பொருளில் உட்கவரும் வெப்பமானது அதன் வெப்பநிலை வேறுபாட்டை பொறுத்து அமையும். கியூ என்பது உட்கவரப்பட்ட வெப்பமாகவும் டிஎன்ஐ வெப்பநிலை வேறுபாடாகவும் எடுத்துக்கொண்டால் கியூ ப்ரொபோஷனல் டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்பத்தின் அளவு அதன் நிறை மற்றும் வெப்பநிலை வேறுபாடு ஆகியவற்றை பொறுத்து அமையும் என்பது தெரிகிறது. அதனால் ப்ரொபோஷனலை வந்து சி ஈக்குவல் டு கொடுத்துட்டு சி வந்து மாறிலி, என்னென்னா சி என்ற விகித மாறிலி பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன் ஆகும் கொடுத்துருக்காங்க. வெப்பத்தை உட்கவரும் தன்மையை தன் வெப்ப ஏற்பு திறன் என்று குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சி வந்து அப்படியே அந்த ஃபார்முலா வந்து சியை மட்டும் இங்கே லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு மற்ற எல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து தன் வெப்ப ஏற்பு திறன் சொல்கிறாங்க. வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு ஜூல் கெல்வின், சாரி கிலோகிராம் -1 கெல்வின் பவர் -1. அதை வந்து நீங்கள் ஜூல் பை கிலோகிராம் டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், ஜூல் கிராம் டிகிரி செல்சியஸ்னு சொல்லலாம், மாற்றிக்கலாம், பயன்படுத்தலாம். எல்லா விதமான பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்பு திறன் கொண்ட பொருள் நீர். நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4600 ஜூல் பை கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். இதுவும் தோராயமாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கீழே அட்டவணையில் இருக்கும், பார்க்கலாம். தன்னுடைய வெப்பநிலையை உயர்த்துவதற்கு நீர் ஒரு அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அதனால் தான் வாகனங்களில் இருக்கும் வெப்பத்தையும் வெப்பாற்றும் அமைவுகளில் நீர் குளிர்விப்பான பயன்படுகிறது. ஏரியின் மேற்பகுதியில் இருக்கும் நீரின் வெப்பநிலை பகல் நேரத்திலும் பெரிதும் மாறாமல் இருப்பதற்கான காரணம் இதுவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க தன்வெப்ப ஏற்பு திறன் ஒவ்வொரு பொருளுக்கும். காரியத்துக்கு 130, பாதரசத்துக்கு 139. பாதரசத்துக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அலுமினியம் மண்ணெண்ணையும் பனிக்கட்டும் ஈக்குவலாக இருக்கும் 2100. நீர் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருப்பாங்க அக்யூரேட்டாக 4180. அவரோட பார்த்துக்கோங்க.
தான் தனியாகவே கொடுத்துருக்காங்க. நீர் வந்து திரவ நிலையில் 4200 சொல்லிட்டு அந்த தோராயம் கணக்காக கொடுத்துட்டு பனிக்கட்டி 2100 நீராவியில் வந்து 460 கொடுத்துருக்காங்க. 2100 × 2 வந்து 4200 போயிடும் பனிக்கட்டிலேருந்து இது திரவ நிலைக்கு. நீராவி கொஞ்சம் தனியாக தெரியும், 460. சம பார்த்தீங்கன்னா 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 10 டிகிரியிலிருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகரிக்க தேவைப்படும் வெப்ப ஆற்றல் எவ்வளவு? இந்த ஃபார்முலா வந்து இங்கே கீழே அந்த எல்லோ கலரில் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தேவையான வெப்பம் அங்கே மேலே பார்த்த மாதிரி Q=MCT அந்த ஃபார்முலா தான். அது ஒன்றும் இல்லை, எம்ன்ற இடத்துல நிறை 2 கிலோகிராம் ஆற்றல் போட்டுக்கோங்க. அந்த சி வந்து தன்வெப்ப ஏற்பு திறன், சரிங்களா? அதான் அங்கேயே பார்த்துருப்போம் நம்ம. அதை 4200 அப்படியே போட்டு அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 லிருந்து 50 டிகிரிக்கு தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 50 லிருந்து 10 மைனஸ் பண்ணிவிடணும் 40. அப்போ 40 டிகிரி தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. அப்போ அந்த 40 போட்டுட்டு அதை ஃபுல்லாக மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 334000 ஜூல் வரும். அடுத்த செம்ம, 120 கிராம் நீரின் வெப்பநிலையை 10 கெல்வின் உயர்த்துவதற்கு சிறிது வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. 60 கிராம் எண்ணெயின் வெப்பநிலையை 40 கெல்வின் உயர்த்துவதற்கு அதே அளவு வெப்ப ஆற்றல் கொடுக்கப்படுகிறது. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறனின் மதிப்பு பார்த்திங்கன்னா 4200 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 என்றால் நீரின் வெப்பநிலையை உயர்த்த கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் எவ்வளவு? எண்ணெயின் தன்வெப்ப ஏற்பு திறனை கணக்கிடுதல் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீருக்குள் கொடுக்கப்பட்ட வெப்ப ஆற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரினோட நிறைய அதை வந்து கிலோகிராமில் வந்து மாற்றிக்கிறோம், சரிங்களா? கிராமில் கொடுத்துருக்காங்க. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் போட்டு வெப்பநிலை மாற்றம் எவ்வளோ மாதிரி இருக்குன்னா 10 கெல்வின், சரிங்களா? அது ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு அதுதான் ஆல்ரெடி ஃபார்முலா படி தான். அந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம ஒரு இது ஈக்குவேஷன் அந்த ஆன்சரை எடுத்துக்கிறோம். நீருக்கு எவ்வளோ வெப்ப ஆற்றல் கொடுத்துருக்கோம் அப்படின்றத, ஏன்னா அதே வெப்பாற்றல் தானே இங்கே எண்ணெய்க்கும் கொடுக்குறோம். அதனால் அந்த எனவே எண்ணெய்க்கு கொடுக்கப்பட்ட வெப்பாற்றல் பார்த்திங்கன்னா 5040 ஜூல். சி என்பது தன்வெப்ப ஏற்பு திறன் என்றால் அந்த ஃபார்மில் கொடுத்துருவாங்க. கொடுக்கப்பட்டுள்ள வெப்பாற்றல் பை எண்ணெயின் நிறை என்று வெப்பநிலை மாற்றம். எண்ணெயின் நிறையும் பார்த்தீங்கன்னா 60 அங்கேயே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே 60 கிராம் என் பை அதாவது கிராமில் கொடுத்துருந்தாங்க, நம்ம கிலோகிராமில் மாற்றிக்கிட்டோம். வெப்பநிலை மாற்றம்னு பார்த்திங்கன்னா 40 கெல்வின் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1. சரி ஓகே, அந்த லெசன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், 20 பக்கம் இருக்கனால இப்போதைக்கு பாதி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் பாதியும் அப்புறம் புக் பேக் ஆன்சர்ஸும் கொடுத்துடலாம். தேங்க்யூ.